பழைய ஓய்வூதிய திட்ட விவகாரம் குறித்து நான் தெரிவித்த கருத்துக்களை தவறாக திரித்து பரப்பப்படுவதாக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறியுள்ளார். ஏங்க நான் ஏங்க 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 மனுஷன் வாயில் வர்றது டிவியில் தெரியலன்னா நீங்கள் ஆளாளுக்கு வாயில் திணிக்கலாம். நான் சட்டமன்றத்தில் நிதி இருக்கோ இல்லையோ அது பத்துமா பத்தலையா இன்றைக்கா நாளைக்கா எதுவுமே பேசாத சூழ்நிலையில் அங்கங்கே அறிவுஜீவி ஏதோ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தா என்ன அவங்களுக்கு காதுக்கு சரியாக கேட்கலையா இல்லை கண்ணு சரியாக தெரியலையா எனக்கு புரியல. சட்டமன்றத்தில் நான் என்ன சொன்னேன், ராஜஸ்தான் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அடுத்த வருஷத்துக்கு தயாராகிற சூழ்நிலையில் போய் புது ஓய்வு திட்டத்தை நிதியை திருப்பி கேட்டிருக்காங்க என்பிஎஸ்லேருந்து. அப்போது ஒரு புது சட்ட சிக்கல் தெரிய வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்க இங்கிலீஷில் எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நான் ஃபைனான்ஸ் படித்தவன். அவங்க சொல்கிறாங்க இண்டிவிஜுவல் செக்ரிகேட்டட் அக்கௌண்ட்டில் இருக்கிற பர்ஃபெக்டட் இன்ட்ரெஸ்ட். பர்ஃபெக்டட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அர்த்தம், பழைய ஓய்வு திட்டத்துக்கும் புது ஓய்வு திட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம். பழைய ஓய்வு திட்டம் நிறைவேற்ற வேண்டிய கடமை மட்டும்தான் மாநிலத்தில் இருக்கே தவிர ஒரு ரூபா கூட உங்கள் பேரில் கணக்கில் இல்லை. அப்போ நாளைக்கு கரப்ஷனுக்காக சார்ஜ்லையோ வேறு தவறுக்காக சஸ்பென்ஷன்லையோ இல்லை கிரிமினல் கேஸில் மாட்டிக்கிட்டு அதனால் நடவடிக்கை எடுக்கணும்னு மாநிலம் தீர்மானித்ததோ இல்லை கோர்ட் தீர்மானித்ததோ அந்த பென்ஷனை இங்கே ரத்து செய்யலாம் இல்லை குறைக்கலாம் இல்லை கார்னிஷ் பண்ணலாம் இல்லை எது வேணாலும் பண்ணலாம். ஸோ யூ ஹாவ் நோ பர்ஃபெக்டட் இன்ட்ரெஸ்ட். ஆனால் உங்கள் புது திட்டத்தில் உங்கள் கணக்கில் இருக்கிற நிதியும் மாநிலம் அதற்கு ஏற்ப போட்ட மேட்சிங் கிராண்ட்டும் இனிமேல் எது நடந்தாலும் அது எடுக்கவே முடியாது. நீங்கள் கரப்ஷனுக்கு டிஸ்மிஸ் ஆனாலும் அந்த நிதி உங்கள் நிதி தான். தட்ஸ் வாட் இஸ் கால்ட் இன் இங்கிலீஷ் லீகலி பர்ஃபெக்டட் இன்ட்ரெஸ்ட். இனிமேல் எக்காரணத்துக்கும் அதை தொடவே முடியாது. அப்போ பிஎஃப்ஆர்டிஏ பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கடிதம் எழுதி சொல்லுது, செக்ரிகேட்டட் அக்கௌண்ட்டில் தனித்தனி பெயரில் இருக்கிற இது உங்கள் வங்கி அக்கௌண்ட் மாதிரி வச்சுங்க, தனித்தனி பெயரில் இருக்கிற பணத்தை பர்ஃபெக்டட் இன்ட்ரெஸ்ட் ஆன பணத்தை ராஜஸ்தான் அரசாங்கம் அனைத்தையும் கலைத்து திருப்பி கொடு என்று சொல்கிறது சட்டத்துக்கு புறம்பானது, செயல்படுத்த முடியாது என்று கடிதம் எழுதியிருக்கு என்று அன்றைக்கு என் மானிய கோரிக்கை ஓய்வூதியங்களுக்கு அமைச்சராக இருக்கிற எனக்கு அன்றைக்கு என் மானிய கோரிக்கையில் வெட்டு தீர்மானமும் விவாதத்தில் வந்த கேள்விக்கு தெளிவை விளக்கத்தை அளித்தேன். இதில் ஏதாவது நிதி பற்றி பேசியிருக்கேனா, அவைலபிலிட்டி பற்றி பேசினேனா? வீடியோ வந்து லைவ் ப்ராட்காஸ்ட் தானே ஆச்சு, தயவுசெய்து யாருக்கெல்லாம் யூடியூப் இல்லையோ வாங்க நான் கற்றுக் கொடுக்குறேன் எப்படி யூடியூப் பார்க்குறதுன்னு. ஏன்னா எல்லாம் ஒரு வார்த்தை எங்கேயாவது நான் சொல்லியிருக்கேனா, இருக்குது இல்லை போதும் போதில்லை எதுவுமே சொல்ல. அங்கங்கே அறிவுஜீவி அறிக்கை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு எப்படி சொல்லுவார் இப்படி சொல்லுவார், ஏங்க சொல்லாதான் நீங்கள் கனவு காணீங்களா? நான் எப்படி நான் கடமைப்பட்டவன் எங்க எப்படிங்க புரிதல்னு சொல்லுவீங்க? சொல்லாததை அவங்க சொன்னேன்னு சொன்னால் அதில் புரிதல் என்ன இருக்குது? அது முழு கனவு இல்லை முழு பொய், வேறு எப்படி சொல்ல முடியும்? புரிதல் எங்கே இருக்குது? நான் இதுதான் நான் ஆன்னு சொன்னால் அது நீங்கள் ஆவா ஆவான்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு புரியுது. நான் ஆன்னு சொல்லும் போது அவர் காவும் சாவும் டாவும் சொன்னார்னா என்ன அர்த்தம்? அக்கார்ட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.